பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்குள் நிறுத்தி கொள்ளும் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக்கொள்கிறோம். நாம் இந்த வசனத்தை நாம் பார்த்தோம். கரை திரை அப்புறம் இருக்கு கரை பரிசுத்தமும் பிழையும். கரை என்பதற்கு நாம் பார்த்தோம் கரைத்திரை அற்றவர்களாகவும் பரிசுத்தமும் பிழையும் இல்லாதவராகவும். கரை நம்ம விட்டு போனால் நமக்குள் பரிசுத்தம் கடந்து வரும். திரை போனால்தான் பிழை இல்லாமல் இருக்க முடியும். வாழ்க்கையில் திரை இருக்குமானால் விசுவாச வாழ்க்கையில் பிழை என்பது உண்டு. பிழை என்பது பாவம் அல்ல, தவறாக செய்கிறதுதான் பிழை. தவறுக்கு இன்றொரு வேறொரு வார்த்தை தான் பிழை. நீ செஞ்சது சரியில்லை இல்லையா, நீ நார்த் சவுத்து தமிழ்நாட்டில் போனீங்கன்னா தவறுனு சொல்ல மாட்டாங்க, பிழைன்னு சொல்லுவாங்க. இது இந்த பக்கம் வந்துட்டிங்கன்னா நீ தவறுன்னு சொல்லுவாங்க. ஆனால் தவறுன்னு சொல்லுவதை காட்டிலும் பிழை என்பது கிராமட்டிக்கில் பார்த்தா ரொம்ப ஆழமான வார்த்தை, அவ்வளோதான் வித்தியாசம். தவறு தான் பிழை. கரை என்பது பாவமும் திரை என்பது ஆவிக்குறை சில தவறுமாக இருக்கு. என்ன ஆவிக்குறை தவறு? ஏன் திரை விசுவாச வாழ்க்கையில் பிழையாக வர வேண்டும்? ஏனென்றால் தேவன் இயேசு கிறிஸ்து முகாந்திரமாக தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியில் இருக்கின்ற திரையை என்ன பண்ணார், கிழித்து போட்டார். திரை இருக்கிற காலம் வரைக்கும் மனுஷனுக்கும் தேவனுக்கும் மத்தியில் எந்த விதமான உறவும் இல்லாமல் இருந்தது. அப்படி உறவு வேண்டும் என்றால் மனிதன் தேவனை பார்க்க வேண்டும், பேச வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்றால் ஆசாரியர் மூலமாக தான் செய்ய வேண்டும். அந்த திரை அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. சபை அதனால் அது ஞாபகப்படுத்தும்படி தான் எருசலேம் தேவாலயத்தில் திரை வைக்கப்பட்டிருந்தது. இந்த திரையை இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் மரித்த உடனே மேல் தொடங்கி கீழற்றம் வரைக்கும் ரெண்டாக கிழிக்கப்பட்டது. அதற்கு அர்த்தம் இனிமே திரை என்பது இல்லை. அப்போ திரை எடுத்து போட்டார் என்றால் அந்த திரையோடு ஒட்டி இருந்த ஆசாரி ஊழியம் என்ன பண்ணார், எடுத்தார். இனிமே மனிதன் தேவன் மனுஷனுக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். அப்போ கிறிஸ்து தான் நமக்கு யாராவா இருக்கிறார், ஆசாரியனாக இருக்கிறார், பிரதான ஆசாரியனாக இருக்கிறார். திரை என்பது இல்லை. ஆனால் விசுவாச உலகத்தில் மறுபடியும் தவறான வசன போதிப்புக்குள் போய் மனுஷனுடைய வாழ்க்கையில் மறுபடியும் ஆசாரியன் வந்துவிட்டான். திரையற்றவர்கள் அப்படி என்றால் கரையற்றவர்கள் என்றால் பாபம் இல்லாதவர்கள் தான் பரிசுத்தம் சொல்லி, திரையற்றவர்கள் அப்படி என்றால் பிழை இல்லாதவர்கள். அப்ப திரை இருக்கும் என்றால் அங்கு பிழை இருக்கு. விசுவாசிதான், விசுவாசத்தில் குறைவில்லை. இயேசுவை ஏற்றுக்கொண்டவன், ஞான ஸ்நானம் எடுத்தவன், தவறாமல் சபைக்கு வருகிறவன், தசம காணிக்கை கொடுப்பவன், இயேசு கிறிஸ்து பற்றி ஊழியம் செய்கிறவன், எல்லாம் இருக்கு. அவனிடத்துல எல்லா குணாதிசயங்களும் இருக்கு. ஆனால் வாழ்க்கையில் ஆசாரியன் என்று ஒருவன் இருக்குமானால் அவன் பிழை செய்கிறான். அப்ப நீங்க கேள்வி ஒன்று வருகிறது, அப்படி என்றால் பாஸ்டர் என்று என்ன இருக்கு வித்தியாசம்? பாஸ்டர் என்றவன் போதிக்கிறவன் தான், வழி காண்பிக்கிறவன் தான். இதை தவிர அவன் ஆசாரியன் அல்ல, வெளி கொடுக்கிறவன் அல்ல. தேவனிடத்தில் நீங்களும் பரிந்து பேசலாம் இன்னொருவருக்காக, பாஸ்டரும் பரிந்து பேசலாம் விசுவாசிகளுக்காக, விசுவாசிகளும் பாஸ்டருக்காக பேச வேண்டும். இந்த பவுலுடைய புத்தகங்கள் வாசிக்கும் போதெல்லாம் கடைசியில் நீங்கள் வரும்போது தெரியும், இந்த நிருபத்தை எழுதின அவனையும் என்னையும் என்னோடு கூட ஊழியத்தில் இருக்கின்றவர்களையும் நீங்கள் உங்கள் ஜெபத்தில் நினைவு கூறுங்கள். நீங்கள் சபை கூடி வரும்பொழுது எங்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். அப்ப என்ன, இந்த ஊழியம் செய்கின்ற பவுலுக்காக விசுவாசிகள் பரந்து பேசுகிறார்கள். தேவனே பவுலுக்காக ஜெயிலில் இருக்கிறவங்களுக்காக ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்போ திரை அது இல்லை, இவர்களுக்காக பவுலும்
ஜெபிக்கிறார். எல்லா நிருபத்தில் அவனும் எழுதுறான் பவுல், உங்களை நான் அனுதினமும் நினைவு கூர்ந்து என்னுடைய துன்பத்திலும் மறவாமல் உங்களுக்காக தேவனிடத்தில் நான் மன்றாடுகிறேன். அப்போ பவுலும் ஜெபிக்கிறார் விசுவாசிகளுக்காக, விசுவாசிகளும் ஜெபிக்கிறார்கள் அவருடைய. இதுல யார் ஆசாரியர், யாரெல்லாம் ஆசாரியனா? யாரும் இல்லை, எல்லாரும் சமந்தான். ஆனா வித்தியாசம் என்ன, முன்னே நின்று போதிக்கிறவனுக்கு முன்னாடி உட்கார்ந்து கேட்கிறவர்களை காட்டிலும் கொஞ்சம் வேதத்தினுடைய ஞானம் இருக்கே தவிர வேற பதவி ஒன்றும். போதகன் வழி காண்பிக்கிறவன், ஆடுகளை நல்ல பசுமையான புல்லில் இருக்கின்ற இடத்துல வழிநடத்துகிறான், அவன் தான் பாஸ்டர். பாஸ்டரான இடங்களில் வழிநடத்தவன் தான் பாஸ்டர். அது என்றால் பசுமையான இடத்தில் வழிநடத்துகிறான், அவ்வளவுதான் அர்த்தம் இருக்கே தவிர ஆவிக்குரிய பதவியில் பெருசு சின்னது என்ற வித்தியாசம். ஊழியம் என்பது பாஸ்டருடைய தலையில் மட்டுமல்ல, ஒவ்வொரு விசுவாசிகள தலைகளிலும் இருக்கிற பொருள். இயேசு பத்தி இன்னொரு இடத்தில் சொல்லுகிறோம், அவ்வளவுதான் அத ஊழியம். அது மேடை கட்டி ஸ்டேஜ் கட்டி சொன்னாலும் சரி, பாட்டு பாடி சொன்னாலும் சரி, சபை செய்து சொன்னாலும் சரி, எப்படி சொன்னாலும் எல்லாம் ஊழியம் தான். அப்ப அந்த திரை என்ப விஷயம் புதிய ஏற்பாட்டில் எடுத்துப்போம். திரையை எடுத்தார் என்றால் அந்த திரைக்கு பின்னாடி ஜனங்களுடைய பாபத்தைகள் வெளி கொடுத்து ரத்தத்தை கொண்டு போகின்ற ஆசாரியரும் அங்க இல்லை. ஏன் திரை? அதுக்கு திரைக்கு பின்னாடி யார் இருக்கு? தேவன், தேவனுடைய பிரசன்னம் அங்கு, உபாசன தந்தை. அங்கு சுத்தம் இல்லாமல் எவன் போறானோ அவன் அந்த நிமிஷமே சத்து விழுந்தான். அவன் இடுப்பில் சங்கிலியும் காலில் சங்கிலியும் கட்டிட்டு தான் போனோம். இதனுடைய கயர், ஒரு கயனுடைய எந்த ஒரு ஜனங்க இருக்கிற இடத்துல போடணும். அவன் உள்ளப்போ நிற்கக்கூடாது, நடந்துக்கிட்டே தான் பேசுறான். ஏன்னா கிளி கிளிகிற சத்தம் அவன் வெளியில கேட்டுக்கிட்டே இருக்கும். எப்பயாலும் சத்தம் நின்றுச்சுன்னா அதுக்கடுத்த அவங்க சத்தான். ஜனங்க போய் சாவு எடுத்துட்டு வர முடியாது, கயிற்றுல இழுப்பாங்க, அப்பதான் அந்த பாடி வெளியில வரும். இது ஆசாரிய ஊழியம் இருக்கின்ற காலத்தில் இருந்த ஆவிக்குரிய சட்டம். திரை இருந்தது, இப்ப திரை கிழித்தாச்சு. அப்ப பின்ன எதுக்கு ஒருத்தம் போனோம் அங்க சொல்றதுக்கு? அங்க முன்னாடி இருக்கிறோம், டைரக்டா பார்க்கலாமா இல்லையா? அப்ப கரையும் இல்லை, உன் வாழ்க்கையில் திரையும் அற்றவர்களும் அதுக்கு சம்பந்தப்பட்ட கரை இல்லாவிட்டால் உன் வாழ்க்கையில் பரிசுத்தம், திரை இல்லாவிட்டால் பிழையும். அப்ப இன்றைய காலத்தில் மறுபடியும் இந்த கடைசி காலத்தில் அநேக சபைகளில் மறுபடியும் திரையை வைத்திருக்கிறார்கள். எங்கிட்ட வந்து ஜெபிச்சாதான் ஆகும், நான் சொல்றது தான் கேட்கணும், அதை விட்டு நீ போகக்கூடாது. இதெல்லாம் சொன்னால் உனக்கு புரியாது, இது தேவனுக்கும் எனக்கும் உள்ள. இப்படி தங்களை பழைய காலத்து ஏற்பாட்டு ஆசாரங்களைப் போல தங்களை தானே உயர்த்தி விசுவாசிகளை எப்பொழுதும் பாபைகள் என்று அழைத்து கீழ்படுத்தியும் வைத்திருக்கார். எதை செய்தாலும் பாஸ்டர் தெரிஞ்சிருக்கான், அந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தான். மறுபடியும் ஆசாரியம் ஊழியம் விசுவாசத்துக்கு வந்திருக்கு. இந்த வசனத்தை பார்த்தால் அது எப்படியா தவறானது? ஏன்? தலை கிறிஸ்து, சரீரம் சபை. அப்ப சரீரத்துக்கும் தலைக்கும் மத்தியில மத்தியஸ்தன் யாரோ தேவையா? இல்லை. அதுக்கு உதாரணமாக தான் சொல்லப்பட்டிருக்கு கணவன் மனைவி. கணவன் மனைவிக்குள்ள மத்தியஸ்தன் யாராவது வேணுமா? எப்ப மத்தியஸ்தம் வேணும்? ரெண்டு பேரும் பிரியக்கூடிய சூழல் வந்தால்தான் மத்தியஸ்தம். அதே போலதான் ஒரு விசுவாசியும் கர்த்தரும் உள்ள விசுவாச வாழ்க்கை பிரிந்து போனால்தான் அங்கு ஊழியக்காரன் கேள்விப்பட்டால் அழைக்கப்பட்டால் போய் அங்கு மத்தியஸ்தம். ஏன்பா என்னாச்சு விஷயம் உனக்கு? ஏன் கர்த்தரை விட்டு போற? ஏன் மறுபடியும் இந்து குலத்துல போறேன்? ஏன் மறுபடியும் கத்தோலிக்க விசுவாசத்துக்குள்ள போறேன்? இந்த கர்த்தருக்கு என்ன குறை வைத்தார் என்று மத்தியஸ்தைக்கு அவன் பிரியாம இருக்கின்ற காலம் வரைக்கும் உங்க மத்தியஸ்தர் தேவை. உனக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தர் கிறிஸ்துவ இருக்கிற முக்கியமாக அமை. அது பிழை இல்லாத பரிசுத்தமான கிறிஸ்துவர்
ஜீவியம். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் 27வது வசனத்தில் நாம் போன வாரம் பார்த்தோம். இப்போ 28வது 28 29 ஒருமித்து நாம் வாசிக்க வேண்டும். 28 29 வாசிக்கும் பொழுது அப்படியே எப்படியே பரிசுத்தமும் அப்படின்னா இல்ல பிழையும் இல்லாத திரை இல்லாத அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அப்படி என்றால் புருஷன் தன் மனைவியை நேசிக்கிறதுக்கும் அவன் வாழ்க்கை நடத்துகிறதுக்கும் வேற ஒருவனுடைய என்ன வேண்டாம் மத்தியஸ்த எப்ப திருமணத்தில் பொன்னானாங்களோ அத்தோட சாவில்தான் பிரிய வேண்டும் மற்றதுக்கு எதுக்குமே மத்தியஸ்த தேவையில்லை அப்ப எப்படியே அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கு 27 சொல்லப்பட்டிருக்கு கரை திரை பரிசுத்தம் பிழை இல்ல இந்த நாலு விஷயத்தை சொல்லியிருக்கு கரை இருக்குமானால் அசுத்தம் இருக்கும் அப்படி பசுத்தமா இருக்க வேண்டும் திரை இருந்தால் அது பிழையானது பிழை இல்லாமலும் நீ இருக்க வேண்டும் அப்படியே அப்படி என்றால் அதே போலதான் கணவன் மனைவி மத்தியில் இருக்கின்ற குடும்ப வாழ்க்கையும் இருக்க வேண்டும் இதற்கு மூன்றாவது ஒருவன் வர வேண்டிய அவசியம் இல்லை அதான் விஷயம் மூன்றாவது ஒருவன் எப்ப வருகிறான் மறுபடியும் சொல்லுகிறேன் இவர்களுக்குள்ள வேறுபாடு பிரிவினை அபிப்பிராய வித்தியாசங்கள் வரும்பொழுதுதான் மூன்றாவது ஒருவன் மத்தியஸ்தனாக வர வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டு அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரமாக பாவித்து புரிதுங்களா சொந்த சரீரமாக பாவிக்க வேண்டும் என்றால் அர்த்தம் செயல்பட வேண்டும் என்ற அர்த்தம் பாவிக்க வேண்டும் அப்படின்னா செயல்படுத்த வேண்டும் இப்ப நான் ரெண்டு மூணு நாளா பிரயாணம் பண்ணி வந்திருக்கிறேன் உடம்பெல்லாம் ஒரே வேறவன் அர்த்தம் உண்மையா நான் என்ன நேசிக்கிறவனா இருந்தா ஃபர்ஸ்ட் என்ன செய்வேன் போய் குளிச்சுட்டு தான் வருவேன் இல்லை அட்லீஸ்ட் கைகாலாவது கழுவேன் இது சொல்றதுக்கு ஒருத்தர் வர வேண்டுமா குளிச்சுட்டு வா குளிச்சுட்டு வான்னு சொல்லணுமா வேண்டாம் அது யாரிடத்துல சொல்லணும் ஒருவேளை அவன் பைத்தியம் பிடிச்சவனா இருந்தா இல்லைன்னா புத்தி இன்னும் வளராம உள்ள ஆளாக இருந்தா நாம் சொல்லணும் குளிப்பா தூரம் போயிட்டு வந்தல குளிக்குள்ள அது வேணாம் வேணாம் பரவாயில்ல குளிச்சுட்டு வான்னு சொல்லலையே ஏன்னா அதுக்கு புத்தி அப்ப சொந்தம் சரீரத்தை நேசிக்க கூடியவனுக்கு ஒருவன் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் பாவித்து அப்படின்னா செய்யணுமா அவர்களில் அன்பு கூற வேண்டும் தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான் தன் மனைவியை அன்பு கூறுகிறவன் தன்னைத்தான் அன்பு கூறுகிறான் அது எப்படி மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னைத்தான் அன்பு கூறுகிறான் விசுவாசத்தின்படி முன்னர் பார்த்த வசனத்துங்களின்படி பார்த்தால் தலைதான் கணவன் சரீரம்தான் மனைவி அந்த உறவை பார்க்கும் பொழுது ஒருவன் தன் மனைவியில் அன்பு செலுத்தும் பொழுது அது யார் அன்பு செலுத்துறான் அவனே அவன் நேசிக்கிறான் அதுல தப்பு என்பது இல்லை இந்த நேசம் பார்க்கிறவர்களுக்கு பிடிக்காம வரும்பொழுதுதான் அங்கு பிரச்சனை இது இந்த நேசம் என்னை விட்டு போகுமோ என்று அந்த கணவனுடைய தாய் தகப்பன்மார்களுக்கு இந்த சிந்தனைக்குள் வரும்பொழுது என்ன ஆயிடுச்சு குடும்பத்தில் பிரச்சனை அங்கே தொடங்கியாச்சு அதுக்கு பதில் தேவசன பிறகு அப்ப என்ன அர்த்தம் அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்கள் அன்பு கூற வேண்டும் தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான் இதற்கு யாருடைய பெர்மிஷனும் இதே போலதான் இயேசு கிறிஸ்துவானவர் சபையாகிய நம்மை அவர் நேசிக்கிறார் எப்படி உலக வாழ்க்கையில் ஒரு கணவன் மனைவி நேசித்து இன்னொருத்தோட பெர்மிஷன் வச்சுதான் நேசிக்கணும்ன்றது இல்லை அது வேற சில விஷயங்கள் இருக்கு திருமணமான சாந்தி முகூர்த்தம் அவன் தான் ஜெபிச்சு கொடுப்பான் இல்லையா வேற விசுவாசம் இந்து விசுவாசம் படி பார்த்தா
ஆனால் கிறிஸ்து விசுவாசம் அப்படி இல்லை. எப்போ ஜெபத்தின்படி இனிமேல் நீங்கள் இருவர்கள் அல்ல, நீங்கள் ஒருவர் என்று சொல்லியாச்சோ, திருப்பி அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் ஒருத்தன் வந்து நாலு நட்சத்திரம் ஜெபிச்சு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அந்த மத்தியஸ்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு முன்னாடி வேணா இருக்கலாம், பின்னாடி இருக்க வேண்டிய அவசியம். அதே போலதான் கிறிஸ்து சபையை நேசிக்கிறார். அவர் சொன்ன வார்த்தையை கவனித்து பாருங்க, நான் போய் உங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி மறுபடியும் நான் வந்து உங்களை நான் இருக்கிற இடத்தில் கொண்டு போறேன். நான் போறேன், போய் எங்க அப்பாவோட ஒரு வார்த்தை கேட்கறேன், உனக்கு கூட்டிட்டு வரமா முடியாதான்னு வான்னு சொன்னார்னா நான் வந்து உன்ன கூட்டிட்டு போறேன் அப்படி சொன்னார். அவரு அவரு நம்ம தான் சொல்லுவோம் உலக வாழ்க்கை தெரியல. வீட்டில் போனா என்ன சண்டை போட்டு வந்திருப்பான், இவன் மறுபடியும் போய் வா வீட்டுன்னு கூட்டிட்டு போறான். தெரியல வீட்டில் அப்பா அம்மா திட்டுவாங்களா இல்லையான்னு, வா ஏதோ ஒரு பாரம் பார்ப்போம் அப்படி இயேசு கிறிஸ்து. யாருடைய உத்தரவாதம் பரமிஷம் அவர் கேட்கவில்லை, அவர் திட்டமா சொன்னார். என்ன சொன்னார், நீங்கள் கலங்க வேண்டாம், நான் போகிறது உங்களுக்கு என்னலாம், என் பிதாவினிடத்தில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, உங்களுக்காக ஒன்று ஆயத்தம் பண்ணி நான் மறுபடியும் வந்து உங்களை நான் இருக்கிற இடத்தில் கூட்டி சேர்க்கிறேன். எவ்வளவு திட்டமான வசனம். அங்க யாரிடத்திலும் பெர்மிஷன் கேட்கல, கேட்க மாட்டேன்ற, ஏன்னா அந்த உரிமை அவருக்கு உண்டு. ஆமே. அப்ப மனைவியை நேசிக்க கூடியது, மனைவியை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் உரிமையும் யாருக்கு இருக்கு, கணவனுக்கு தான் இருக்கு. அதேபடிதான் சரீரம் என்ற சபைக்கு தலையாக இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவுக்கு தான் அந்த அதிகாரம் உண்டு. இந்த சபையை வழி நடத்துவதும் விசுவாசிகளை பரலோகம் கொண்டு போவதும் சபை நடத்துகின்ற பாஸ்டருக்கு அல்ல, நீ நடத்துகிறவன் அவ்வளவுதான், நடத்திக்கிட்டே போ. அதிகாரம் எல்லாம் உனக்கு இல்லை, அது பரலோகம் கொண்டு போக வேண்டிய அதிகாரம் கிறிஸ்துவுக்கு தான் இருக்கு. எப்படி கணவன் மனைவிக்குள்ள அந்த அதிகாரம் இருக்கோ அப்படியே தான் கிறிஸ்துவுக்கும் சபைக்கும். அப்ப கிறிஸ்து சபையை நேசிக்கிறார் என்றால் அதுக்கு என்ன அர்த்தம், கிறிஸ்து கிறிஸ்துவையே நேசிக்கிறார். ஆமே. அதனாலதான் இந்த சபை விசுவாசிகளுக்கு எதிராக ஒருவன் பகலும் இரவும் தேவனுக்கு முன்பதாக உட்கார்ந்து என்ன செய்யறான், குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறான். இது உன்னுடைய விசுவாசி தானே, இது அதுதானே, இதுதானே. அப்பொழுது அவர் யாருக்கும் பர்மிஷன் கேட்கல, அவர் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே. அதே போலதான் கணவன் மனைவி என்ற விஷயம், கணவன் மனைவிக்குள் ஆயிரம் இருந்தாலும் இன்னொருவன் தன் மனைவி திட்டும் பொழுதோ பேசும் பொழுதோ கணவனுக்கு அது பார்த்திருக்க முடியாது. ரீசனும் அதுதான், கிறிஸ்து நம்மை அடிப்பார், உதைப்பார், வழி நடத்துவார். ஆமே. ஆனால் அதற்கு உட்காந்து சிரிக்கிறான் அப்ப சத்ரு, அவனுக்கு நம்ம எந்த அதிகாரமும் இல்லையாமே. அவர் நம்மை நடத்துவார், அடிப்பார், உடைப்பார், மறுபடியும் நம்மை வார்ப்பிப்பார். ஏன், அவருடைய சரீரமா இருக்கிறதுனாலதான். மற்றவர்கள் அவர் சீண்டதே இல்லை, ஏன் அவர்கள் இன்னும் அவ்வளவு சரீரமாக மாறவில்லை. மாறினா அவங்களுக்கும் உண்டு, மாறினா அவங்களுக்கும் உண்டு. அப்ப சரீரம் என்ற நம்முடைய இந்த சரீரத்தில் ஒரு கட்டி வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஒரு கேன்சர் வந்துடுச்சு, மருந்து விட்டு பண்ணா செய்யறாங்க, அவங்க நல்லா வளர்த்தும் பண்ண சொல்றாங்க, உடனே அதை கத்தி எடுத்து ஒரு அரை உள்ளர்களும் பிதுக்கி வெளியில போச்சு. அப்ப ரொம்ப சிரிப்பா இருக்குமா, யோசிச்சு பாருங்க, வலி இருக்கும். ஆனால் நலம் யாருக்கு, நமக்கு தான். வயிற்றில் கேன்சருக்கு உடனே ரத்தம் எடுத்துடுறாங்க, இனிமே அது இருந்தா மற்றதுக்கெல்லாம் பாதிக்குது. அதே போல கிறிஸ்தவம் செய்யற, நம்மை அறுத்து பிதுக்கி உள்ள இருக்கின்ற எல்லா சீடும் வெளியில கொண்டு வரும்படி செய்து அவர் ரத்தத்துல சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அப்ப நேரத்தில் கொஞ்சம் வலி எடுக்கதான் செய்யும், யாரும் சிரிக்க மாட்டாங்க நேரத்தில். அந்த வலி எடுக்கிற நேரத்துல தான் நம்ம என்னவா இருக்க வேண்டும், திருடமாக நிற்க வேண்டும். வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமொழி புத்தகம் வாசிக்கும் பொழுது அங்கு இருக்கிற வசனம், தேவன் நம்மை பரீட்சை பார்க்கும் பொழுது சோர்ந்து போகாமல் பலன் கொள்ளுங்க. நீங்க ஓடி போனீங்கன்னா எங்க தான் நிப்பீங்க, ஓடிக்கிட்டே தான் இருக்கணும் வாழ்க்கையில். ஒரு பிரச்சனையில நீங்க மாட்டிக்கிட்டீங்க, உடனே அந்த ஊர் விட்டு வேற ஊருக்கு ஓடுறீங்க, அங்கப்பட்ட பிரச்சனை வராமலே இருக்கும், அங்கேயும் பிரச்சனை வரும். அப்படி என்ன பண்ணுறீங்க, அங்கேயிருந்து இன்னொரு இடத்துல போடுவீங்க,
அங்க சாதகம் தான் பெரிய பிரச்சனை இப்ப ஓடி 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 எதை நினைப்பீங்க அப்ப எதை வந்தாலும் பார்க்கும்படிக்கு தைரியமாக நின்று பாருங்க அவன் அதே போலதான் கணவன் மனைவி மத்தியில் இருக்கின்ற விஷயம் குடும்பத்துக்குள்ள ஆயிரம் விஷயம் இருக்கலாம் கணவன் மனைவி மத்தியில் நின்று வாழ்ந்து அந்த குறைவு சரியாக்கி தவறுதல் சரியாக்கி வாழ்க்கை முன்ன போய்கொண்டே இருக்கும் பொழுதுதான் அங்கு தேவன் அந்த காரியத்தை அவர் பொறுப்படுத்தி மற்ற விஷயத்தை அவர் செய்வார் அப்போதான் அந்த சந்தோஷம் இருக்கு அது இருக்க வேண்டும் என்றால் நமக்குள் வேண்டிய ஒரே ஒரு விஷயம் விற்று கொடுக்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து விட்டு கொடுத்துள்ள வாழ்க்கை தான் போகமே தவிர அதே தான் கிறிஸ்துவும் சபையுமாக இருக்கின்ற விஷயம் நான் ஜெபிச்ச உடனே ஆண்டவர் பதில் தரல கேள்வி கேட்டுட்டே இருந்தா சாத்தா இன்னும் கொண்டாந்து வச்சுக்கிட்டே இருப்பான் கேள்வி கேட்டுட்டே இருக்க வேண்டியதான் அங்கு கிறிஸ்துவுக்கும் விசுவாசத்துக்கு நமக்கு என்ன உண்டாவது பிரிவினை உண்டாகும் ஆனால் எதை வந்தாலும் எதை செஞ்சாலும் அவர் நன்மைதான் செய்கிறார் என்ற சித்தத்தின்படி போனால் அது நன்மையாக எங்க நம்ம தவறணுமோ அந்த தவறை நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நன்மையாக மாற்றுவார் ஆமே ஏன்னா அந்த தவறு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்து மறுபடியும் அந்த தவறுக்குள் போகாதபடி அந்த தவறையே நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்றார் நன்மையாக மாற்றுகிறார் அதான் அந்த அது எப்படி மாற்றுகிறார் எப்ப மாற்றுகிறார் அது நம்ம கையில் இல்லை அவருடைய சித்தத்தின்படி அவர் அதை அடிச்சு உடைச்சு எப்படியாவது மாற்றி சரிப்படும் இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கைக்கும் இருக்கின்ற வித்தியாசம் மற்ற விசுவாசத்துக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் மற்ற விசுவாசிகள் என்ன செய்வாங்க அந்த தேவஸ்தானம் போகணும் கோயிலுக்கு போனாங்க அங்க சரியாகல அப்புறம் சொல்லுவாங்க இதோட போகப்போ இந்த கோயில் அப்ப அங்க போவாங்க அங்கே சரியாகல அப்புறம் கோயில் கோயிலா சுத்துவாங்க நம்ம அப்படி சுத்த வேண்டிய அவசியம் ஏன் இல்ல இந்த வானத்தை பூமியும் சிருஷ்டித்தவர் நமக்குள் வாசம் செய்கிறார் ஆமே அப்ப நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது விஷயம் நடக்குமானால் தெரியாமல் யாருக்கு தெரியுது சரி கொஞ்சம் நடக்கட்டும் அதை வைத்து இவனா சரி அதுதான் அவருடைய சிந்தனை நாம் அழிந்து போகும்படி அல்ல நம்மை சீர்திருத்தம் செய்து அவருக்கு உகந்த பலன் நம்மிலிருந்து கிடைக்கும்படிக்கு அவர் நம்மை மாற்றுகிறார் அதனாலதான் சொன்னார் யோவான் சுவிசேஷம் பாஞ்சா மதியானம் வாசிக்கும் போது அங்க இருக்கு நான் உங்களிலும் நீங்களிலும் நிலைத்திருந்தார் நீங்கள் அதிக கனிகளை கொடுப்பீர்கள் நான் இல்லாமலும் கனி கொடுக்கவே முடியாது நம்ம நிலைத்திருக்கிறது யார் அவர் இயேசு கிறிஸ்து ஏன் டைரக்ட் அவருக்கே கனி கொடுக்கலாமே நம்ம இருக்கு நம் மூலமாக தான் கிறிஸ்து அவருக்காக கனி கொடுக்கும்படி செய்கிறார் எப்போ அவர் நம்மில் நிலைத்திருக்கிறார் நாம் இல்லாமல் கனி கொடுக்கவே முடியாது சபை என்ற சரீரமும் தலை என்ற கிறிஸ்துவும் அதே போலதான் சந்தான அபிவிருத்தி வேண்டும் என்றால் இந்த காலத்தில் சொல்லப்படுகின்ற சிவில் உடனால் செய்யவே முடியாது கணவனும் மனைவியும் சேர்ந்த குடும்ப வாழ்க்கையில்தான் பிள்ளைகள் உண்டாவது நான் உன்னிலும் நீ உன்னிலும் பாருங்க எந்த டாபிக் நீங்க எடுத்தாலும் எப்படி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணாலும் இந்த சுவிசேஷ ரகசியம் இந்த கணவன் மனைவி என்ற குடும்பத்துக்குள் வைத்திருக்கு இது பெரிய விஷயம் என்றுதான் வேதம் சொல்லுகிறது இது இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் கிறிஸ்து நம் இல்லைனா கிறிஸ்துவுக்குள்ளும் அதே போலதான் கணவனும் மனைவி ஒருவர் சேர்ந்தால் தான் என்ன உண்டாகுது அதிக கனிகளை கொடுக்க முடியுது பிரிஞ்சிருந்தா பிரிஞ்சிருந்தா முடியுது அப்போது நடக்க வேண்டும் என்றால் என்ன சொல்லப்பட்டிருக்க விஷயம் மறுபடியும் அந்த அஞ்சாம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கிறேன் அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும் தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான் ஆமே அதே போலதான் கிறிஸ்து நம்மிலும் அன்பு கூற என்ன ரொம்ப அன்பு கூறன்னு சொல்றாரு ஆனா அப்பப்ப திட்டாரு குடும்பத்துல ஏன் திட்டுறார் சிலவங்க அடிக்கிறாங்க ஏன் நடந்தது கணவன் கேட்டபடி நீ பேசாமல் இல்லைன்னா கணக்கு ஏற்றபடி நீ வேலை செய்யாமல் இருக்கிறதுனால தான்
விசுவாசம் வாழ்க்கையில அடிவதை இதுதான் விஷயம். தேவனுடைய வசனத்துக்கு ஏற்றபடி நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் அமையாததுனால் எப்படி கணவன் மனைவி மேல் உரிமை வச்சு திட்டுறான் உதைக்கிறானோ அதே போல் அவரும் காதம் பிடிச்சி முறுக்கிறார். வேற ஒண்ணுமே இல்லை விஷயம். அப்படி அப்படி ஒரு வித்தியாசமும் இல்லை. நீங்களும் வாழுங்கள். இது பெரிய விஷயம் என்று வேதம் சொல்கிறது. அப்ப 29 வசனத்தை வாசிக்கும் பொழுது, தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே, கர்த்தர் சபையை போஷித்து பாதுகாக்கிறது போல ஒவ்வொருவனும் தன் சொந்த மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். அப்ப மனைவியை போஷித்து காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கு. இந்த பொறுப்பு குறையும் பொழுது பொறுப்புள்ள வேற ஒரு அப்படின் பிரச்சனை. இவன் எங்கேடி குடிச்சிட்டு வாழ்க்கை நடத்திக்கிட்டே இருந்தா மனைவி என்ன பண்றா, தன்னை பொறுப்புடன் பார்க்கிற ஒருத்தன் கூட அவத்தோட போட்ட ஆரம்பிச்சு வாழ்க்கையில் ஆயிடுச்சு பிரச்சனை. அதனாலதான் அந்த விஷயம் ரெண்டாவது சொல்லி இந்த விஷயம் முன்னா சொல்லியிருக்கு. எப்படி 29 வசனத்துல, தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லை, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல அப்படி சொல்லிட்டு இதை சொல்றார். ஃபர்ஸ்ட் சொன்னார் மனைவி கணவன் சொல்லிட்டு கர்த்தர் அப்படின்றார். இங்க கணவன் மனைவி போல கர்த்தர்னு சொல்லலை. ஏன்னா இங்க அநேக நேரத்துல கணவன் மனைவி வித்தியாசம் உண்டாகுது. அப்ப இதை முதல்ல சொல்லலை. இந்த வசனம் வரும்பொழுது அப்படியே கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல, கர்த்தர் ஒரு பொழுதும் சபையை போஷிக்காமல் கைவிடுவது இல்லை. அப்படி கர்த்தர் நம்மை காப்பாற்றாமல் போஷிக்காமல் பாதுகாக்கிறார் இல்லாமல் இருக்குமானால் நாமெல்லாம் இங்க உட்காந்துட்டு இருக்க மாட்டோம். நம்மளாம் மறுபடியும் சிலைவணக்கத்துக்குள் போயிருக்குமா தான் விஷயம். அதே போலதான் அப்படி சொல்ற. அப்போ கணவன் ஒரு பொழுதும் மனைவியை இன்னொருத்தன் போஷித்து காப்பாற்றும்படி விடக்கூடாது. பட்டினியா இருந்தாலும் கஞ்சியா இருந்தாலும் நம்ம ரெண்டு பேர் போஷித்தோம். இன்னொருத்தம் வந்து சகாயம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே சகாயம் பண்ணும்போது என்ன உண்டாகுது, குடும்பத்தில் பிரச்சனை. அதே போலதான் விசுவாச வாழ்க்கையிலும் கிறிஸ்து இல்லாமல் வேற சகாயத்துக்கு நம்ம போனால் அங்கு இன்னொன்று இருவினை. விசுவாச வாழ்க்கையில் விபிச்சாரம், குடும்ப வாழ்க்கையிலும் விபிச்சாரம். பார்த்தீங்களா, அதே வார்த்தை தான் விசுவாச வாழ்க்கையில சொல்கிறார். பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா அங்க இருக்கும் இஸ்ரவேலே நான் நேசிக்கிறவளே, ஜெருசலேமே உனக்கு ஐயோ, நீ பெலிஸ்தரோட விசாரம் செய்தாய். அப்படி இந்த எருசலேம் என்ற பட்டணம் போய் பெலிஸ்தர பட்டணத்துக்கு போகுதுன்னு அர்த்தமா இல்ல. விசுவாச வாழ்க்கையில் என்னை நேசிக்க வேண்டிய நீங்கள் பெலிஸ்தர விசுவாசத்துக்குள் போயிட்டீங்க. அது ஆவிக்குரிய விசாரமா இருக்கும். என்னிடத்தில் நீங்கள் உதவி கேட்காத படிக்க வேற இடத்துக்கு உதவி கேட்கறது விசாரமா இருக்கும். அதே போலதான் குடும்ப வாழ்க்கையில பாத்தீங்களா, அந்த வார்த்தை எடுத்து பாருங்க, அப்படியேதான் குடும்ப வாழ்க்கையில அப்படியே தான் இருக்கு. வேற ஒருத்தருடைய சகவாசம் உதவி வைக்குமானா அங்க என்ன உண்டாயிடுச்சு, விபச்சாரம். அதே வார்த்தை தான் வித்தியாசம் இல்லாம உபயோகிப்பேன். இப்ப பாருங்க, கணவன் மனைவி என்ற குடும்ப வாழ்க்கையில் கிறிஸ்து சபை என்ற குடும்ப விசுவாச வாழ்க்கையில் அந்த சம்பந்தம் ஒன்றோடு ஒன்றாக ஈக்குவலாக இருக்கிறபடியினால அந்த விஷயத்தை கொண்டு வந்து சொல்லியிருக்கிறார். இல்லைன்னா நண்பர்கள் என்ற விஷயத்தை சொல்லியிருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த விஷயம் சொல்லியிருக்கு. ஒருவன் ஒருவனுக்கு தன் சிநேகிதனுக்கு ஜீவன் கொடுப்பதை காட்டிலும் பெரிய சிநேகிதன் சொல்லி அப்போ அதை சொல்லியிருக்கலாம். யார், பவுல். ஆனால் சபை தலை சரீரம் கிறிஸ்து என்றெல்லாம் வரும்பொழுது ஏன் அதை உதாரணமாக சொல்லாமல் குடும்ப வாழ்க்கை உதாரணமாக சொல்லியிருக்கு. விஷயம் பழைய ஏற்பாட்டிலும் இதுதான் இருக்கு. சிருஷ்டியிலே இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. தொடர்ந்து நாம் பார்க்கும்பொழுது அந்த விஷயத்தை பார்க்க முடியும். 30 வசனம், நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். அப்ப சரீரம் என்றால் எந்த அளவுக்கு அந்த உரிமை இருக்கு என்று அங்கு திட்டவட்டமாக சொல்லப்பட்டிருக்கு. எப்படி இருக்கான், நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும். யாருடைய அவர் என்று சொல்லப்படுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்துக்கு அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கு அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கும்.
அவயவங்களுக்கு என்னவா இருக்கிறோம், சரீரத்துக்கு நாம் அவயவங்களா இருக்கிறோம், மாம்சத்திற்கு உடையவர்களா. புரிஞ்சுங்களா? இதுல சின்ன வித்தியாசங்களும் உண்டு. அவருடைய சரீரத்துக்கு நாம் அவயவம், மாம்சத்திற்கு உடையவர். அதனால சரீரத்துக்கு நாம் அவயவம். சரீரம் என்பது சபைக்கு ஒப்பிட்டு சொல்லுவோம். இதெல்லாம் நம்ம பார்க்கறது என்னது, நம்ம சரீரம் தான். அப்ப எதற்காக இந்த அவயம் இருக்கு? கை, கால், கண்ணு, மூக்கு, நாக்கு, இதெல்லாம் எதுக்கு இருக்கு இல்லையா? இந்த தலை சொல்றதெல்லாம் செய்யும்படிக்கு இருக்கு. ஒருவேளை ரெண்டு கை இல்லை, ரெண்டு கண்ணுல, ரெண்டு காலம் இல்லை, ஆனா தலை சொல்லுது அங்க போ இங்க வா இதை செய்யணும், நம்மளை முடியுமா செய்யறதுக்கு? அப்ப தலை சொல்லுகிறதுக்கு, நம்முடைய மூளை சொல்லுகிறதுக்கு கீழ்ப்படிந்த வண்ணமாகத்தான் சரீரத்துக்கு இருக்கின்ற அவயவங்கள் இருக்கு. இந்த அவயவங்கள் சொல்லுகிறதெல்லாம், சாரி, இந்த சரீரம் சொல்லுகிறதெல்லாம் தலை செய்கிறது. ஒருவேளை இந்த தலை சொல்லுகிற சரீரம் கேட்காவிட்டால் அதுக்கு என்ன அர்த்தம்? தலைக்கும் சரீரத்துக்கும் உத்தரவு கொடுக்கின்ற விஷயம் அந்த நரம்பு துண்டிக்க கட்டாயிட்டு. சில ஆக்சிடென்ட், சில விஷயம் நடந்தால் நம்ம பார்க்கலாம், தலைக்கு கீழே எந்த விதமான அசைவம் இல்லை, பிரதர் ஜெபம் பண்ண தொடர்பே இல்லை இல்லையா? அநேக இடங்களை நீங்கள் பார்க்கலாம், கடலாம் மூடுவாங்க சாப்பிடுவாங்க, தலைக்கில் எந்த அசைவும் இல்லை, துண்டிக்கப்பட்டது. அதே போலதான் தலையாகிய கிறிஸ்துவும் சரீரம் என்ற சபைக்கும் துண்டிக்கப்பட்டாச்சுன்னா அப்புறம் தேவன் சொல்வது நம்மளை செய்யவே முடியாது. பேருக்கு தான் ஒரு சரீரம் என்ற சபை இருக்குமே தவிர, அந்த சபையினால் ஒரு வசனம் சொல்லப்படவோ வருகிறவர்களுக்கு கேட்கவும் முடியாது. ஏதோ போறாங்க, ஸ்தோத்திரம் பண்றாங்க, வராங்களே தவிர, அங்கு வசனத்தினுடைய ஜீவனுள்ள வசனத்தினுடைய போதிப்பாங்க இருக்காது. அப்ப அங்க என்ன இருக்கும்? விபரீதமான விஷயங்கள். ஆனா உயிர் இருக்கும் பாருங்க, அது துண்டிக்கப்பட்டாலும் சரீரத்துக்கு உயிர் இருக்கு, காற்று அடிக்குதெல்லாம் நடக்குது, ஆனா கை கால் செயல்படுத்த முடியல. அப்படிதானே இருக்கும் இந்த சபைக்குள் இருக்கின்ற விசுவாசிகளுக்கு அநேக தாளந்துகள் இருக்கு, ஒன்றுமே பயன்படுத்த முடியாமல் இருக்கும். ஏன் உனக்கு ஒண்ணும் முடியாதுன்னு சொல்லி இவர் தான் இவர்களை கீழ்ப்படுத்தி வைத்துக் கொண்டே இருப்பார். மறுபடியும் திரை அங்கு வந்துருச்சு, மறுபடியும் யாசகன் என்ற ஊழியம் அங்கு வந்துடுச்சு. உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்ற சிந்தனை உங்களுக்குள் வந்துடுச்சு. அப்ப என்ன பண்றாங்க? சபைக்கு போறாங்க, வராங்க, போறாங்க, வராங்களே தவிர இவர்களால் கர்த்தருக்கு எந்த பிரயோஜனமும். உயிர் இருக்கு, தலை வேலை செய்யுது, கழுத்து கீழே சத்த போல இருக்கு, தலைக்கு என்ன பிரயோஜனம்? நாம் அப்படி பிரயோஜனமற்றவர்களாக இந்த பூமியில் வாழக்கூடாது, பிரயோஜனம் உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகின்ற விஷயம்.